வணக்கம் சகோ, இது உங்கள் மிஸ்டர் ஏன்சிபி இன்போம். நான் உங்கள் சகோ ஐயப்பன். இந்த வீட்டில் என்ன பார்க்க போறேன்னா, நம்மளோட சகோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு. அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோ. அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கமெண்ட். அதாவது பாத்தீங்கன்னா போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட் அவர் அப்ளை பண்ணிருக்காரு. அந்த அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அட்ரஸ் வந்து கொஞ்சம் தப்பா கொடுத்துட்டு இருக்காரு. அது எப்படி வந்து சேஞ்ச் பண்றது வந்து கேட்டிருக்காரு. அதுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோ. போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட்லாம் தப்பா கொடுத்த அந்த அட்ரஸை வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்றதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்கள் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூட பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல் என்ற நோட்டிபிகேஷன் பில் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ நம்ம போகலாம். ஓகே சகோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது நீங்க ஏற்கனவே போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. அந்த அப்ளை பண்ணும்போது அதோட வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி தானே பண்ணிருப்பீங்க. அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிட்டு தான் இதில் தான் நீங்க பண்ணணும். அதாவது நீங்க புதுசா இப்போ வந்து போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணணும்னா அதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ வந்து பாத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்ரஸ், அதாவது நீங்க அட்ரஸ் வந்து தப்பா கொடுத்துட்டோ வேற ஏதாவது உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து தப்பா கொடுத்துட்டா அது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணீங்களோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் டைப், அதாவது செலக்ட் டைப் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வெரிஃபிகேஷனா ஜாப் வெரிஃபிகேஷனா அது எந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஒன்று வந்து கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து அதில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ அப்ளை பண்ணீங்களோ அந்த அப்ளை பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் தான் அதில் கரெக்டாக கொடுக்கணும். அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பரை வந்து அதில் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி வந்து அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த கேப்சா நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணும்போது உங்களோட அட்ரஸ் டீட்டெயில், உங்களோட அட்டாச்மெண்ட், அதாவது உங்களோட ஆதார் கார்டோ பேன் கார்டோ நீங்கள் வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணிருப்போம் பார்த்தீங்களா. அந்த டீட்டெயில் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் எது எதுவும் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் அதை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே சகோ, இது போல் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களோட போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா அதே ஒரு வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நான் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பற்றி அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பெல் ஐக்கனை மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.